நீங்க ஒரு படம் பார்த்துட்டு வரீங்க, படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா என்ன பண்ணுவீங்க? வீட்டுக்கு வந்த அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி அதை பத்தி பேசுவீங்க, இல்லைனா மற்றவங்க இதை பத்தி என்ன ரிவ்யூ எழுதியிருக்காங்கன்னு படிப்பீங்க. இதெல்லாம் எதுக்கு நம்ம பண்றோம்? ஒரு ஜாலிக்கு தானே, நமக்கு பிடிச்சதை பற்றி அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்குறதுல, அதை பற்றி பேசுறதுல, அதை டிஸ்கஸ் பண்ணுறதுல ஒரு நமக்கெல்லாம் ஒரு சந்தோஷம்தான். இந்த மாதிரி பிரபலமான சினிமாக்களுக்கு, நாவல்களுக்கெல்லாம் கூட நிறைய ஃபேன் பேஜஸ்லாம் இருக்குது டிஜிட்டல் உலகத்தில். அதுவும் ஆங்கிலத்தில் வந்த படங்கள், ஆங்கில புத்தகங்கள்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன் பேஜஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் வந்து உலகின் பல்வேறு மூலையிலேருந்தும் அதுக்கு ரசிகர்கள் ஒன்றா சேர்ந்து அந்த இடத்துல அதை பற்றி பேசி மகிழ்வாங்க. இந்த மாதிரி நம்ம தமிழ் இலக்கியம்னு எடுத்திங்கன்னா, சமீப கால இலக்கியத்தில் ரொம்ப ஒரு அதி முக்கியத்துவம் வாய்ந்த படைப்புன்னு பார்த்தா நம்ம அமரர் கல்கியின் பொன்னியின் செல்வனை தான் சொல்லணும். எத்தனையோ லட்சோப லட்சம் காப்பிகள் விற்ற ஒரு படைப்பு அது. இன்னி வரைக்கும் பெஸ்ட் செல்லர்ஸ் லிஸ்ட்ல கல்கியின் பொன்னியின் செல்வன் தான் நம்பர் ஒன்ல இருக்கு. அந்த மாதிரி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த படைப்பு கல்கியின் பொன்னியின் செல்வனுக்கு ஃபேன் பேஜஸ் கிரியேட் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்காங்க கல்கி குழுமத்தினர். அமரர் கல்கி ஆரம்பித்து வைத்த பாரம்பரியத்தின் வழி வந்த கல்கி குழுமம் கல்கி ஆன்லைன் .com நிறைய ஆக்டிவிட்டிஸ் பிளான் பண்ணியிருக்காங்க இந்த படைப்பை கொண்டாடுறதுக்கு, இதை நம்ம எல்லாரும் அதை பற்றி பேசி மகிழறதுக்குன்னு. நீங்களே கல்கி ஆன்லைன் .com போய் அது என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து வார வாரம் நடக்க போகும் ஒரு ஆன்லைன் வர்ச்சுவல் குவிஸ் ஷோ. சனிக்கிழமை தோறும் மாலை 5 மணிக்கு நேரலையாக கல்கி ஆன்லைனுடைய யூடியூப் சேனல் வழியாக உங்களை வந்தடைய போகுது. இந்த நிகழ்ச்சியை நான் ஹோஸ்ட் பண்ணுறேன். இதில் கல்லூரி மாணவர்கள் பங்கெடுத்துக்க போகிறாங்க. முழுக்க முழுக்க எல்லா கேள்விகளும் இந்த குவிஸ் ஷோவில் கல்கியின் பொன்னியின் செல்வன் பற்றியே தான் இருக்கும். அதில் வர விஷயங்களை பற்றி தான் நம்ம நிறைய பேச போகிறோம். இது வழியாக தொடர்ந்து 21 வாரங்கள் இந்த நிகழ்ச்சி வரப்போகுது. பல ரவுண்டுகளை கடந்து கடைசியில் யார் வின் பண்ணுறாங்களோ மகுடம் அவங்களுக்கு தான். சோழ சாம்ராஜ்யத்தின் மகுடம் யாருக்குன்னு அந்த புக்கை நம்ம விறுவிறுன்னு படித்த மாதிரி தான் இந்த நிகழ்ச்சியும் அமைய போகுது. இதில் யார் வின் பண்ண போகிறாங்க, நீங்களும் ஆர்வமாக பார்க்குறதுக்கு தயாராகிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டியூன் இன் ஆன் April 16th ஃபார் த ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆஃப் மகுடம் யாருக்கு, வர்ச்சுவல் குவிஸ் ஷோ பேஸ்ட் ஆன் அமரர் கல்கியின் பொன்னியின் செல்வன், ஓன்லி ஆன் யுவர் கல்கி ஆன்லைன் யூடியூப் சேனல்.